எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் தன்னந்தனியாக சினிமாவிற்குள் வந்து நைன்டிஸ்களில் ரஜினி கமல் இவர்களுக்கு அடுத்தபடியாக சரத்குமார் என்பவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருந்தார் அது மட்டுமல்லாமல் நடிகர் சங்க தலைவராகவும் இவர் பொறுப்பேற்றிருந்தது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதற்கு பிறகு தமிழ் சினிமா மட்டுமல்ல அரசியலிலும் என்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் சரத்குமார் அவர்கள் ஆனால் சினிமாவில் எவித்த போல் அரசியலில் இவரது கொடி நாட்ட முடியாமல் அரசியலில் கூட்டணியை அதிமுகவில் உருவாக்கினார் அங்கு தென்காசியில் போட்டி போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை தோற்கடித்து இரண்டு முறை எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றார் சரத்குமார் அவர்கள் அதற்கு பிறகு அதிமுக சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி முறிக்கப்பட்டது அதற்கு பிறகு அரசியலிலும் அவரால் அதிகமான கவனம் செலுத்த முடியாமல் வீட்டிலேயே கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஓய்வு எடுத்தார் ஆனால் அந்த நான்கு வருடங்கள் அவரது வாழ்க்கையே மிக மிக முக்கியமான மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது பட வாய்ப்புகளும் அவ்வளவாக சரத்குமார் அவர்களுக்கு வரவில்லை மாறாக ராதிகா சரத்குமார் அவர்கள் சன் டிவியில் ஒளிபரப்பான வாணிராணி போன்ற மிக முக்கியமான நாடகங்களிலும் அவர் நடித்து வந்தார் புரொடக்ஷனும் மேற்கொண்டு வந்தார் அதிகமான பணத்தை சரத்குமார் அவர்கள் செலவிட்டதால் நேரடியாகவே சரத்குமாரை நீ உன் மனைவியின் சம்பளத்தில்தான் வீட்டில் சும்மா இருக்கிறாய் என்று நேரடியாக பேசும் அளவிற்கு சரத்குமாரின் செயல்பாடுகள் இருந்தது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்குமார் அவர்கள் ராதிகா சரத்குமாரை இனி சீரியலில் நடிக்க வேண்டாம் என்றும் படங்களில் நடிக்க வேண்டாம் என்றும் உனது சொத்துக்களை நான் அளிப்பதாக வெளியே சொல்லுகிறாயா என்று கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு ஆண்டுகள் இருவரும் பேசாமல் தற்பொழுது ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமும் ஆயிருந்தது அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது இதே போன்றுதான் சரத்குமார் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு திருமணம் வரலட்சுமி சரத்குமார் என்ற ஒரு நடிகையும் தற்போது தமிழ் சினிமாவில் அறிமுகமும் செய்திருக்கிறார் சரத்குமார் அவர்கள் இந்த நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு ஆண்டுகள தனிமையை கழித்த சரத்குமார் அவர்கள் ராதிகா அவர்கள் மீது சந்தேகப்பட்டு இதற்கான முடிவுகளை நானே தேடிவிட்டேன் என்று கடைசியில் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் சரத்குமார் அவர்கள் ஆனால் சமூக வலைதளங்களில் சரத்குமார் அவர்கள் ராதிகா அவர்களின் நடத்தையின் காரணமாக தான் இரண்டு ஆண்டுகள் சரத்குமார் அவர்கள் ராதிகாவிடம் பேசாமல் இருந்தார் என்றும் தனியாக வசித்து வந்தார் என்றும் அவர் மீது விமர்சனங்களும் எழுப்பப்பட்டன ஆனால் சசிகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என் மீது ஆயிரம் விமர்சனம் வரலாம் நான் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் எனது மனைவி யார் என்பது எனக்கு தெரியும் ஆண் என்பது யார் எனும் மனைவிக்கு தெரியும் இரண்டு பேரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வருகிறது என்றும் சமீபத்தில் சரத்துக்குமார் அவர்கள் வெற்றி படமாக தான் அமைந்தது ஆனால் வாரிசு படத்தில் நடித்தது மூலமாக அந்த படம் ஓடாததற்கு காரணம் சரத்துக்குமார் தான் என்று விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது என்றும் அந்த படத்தின் இயக்குனர்கள்தான் அதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்னுடைய கடமை நான் நன்றாக நடித்துவிட்டேன் படம் நல்லா இருக்கா நல்லாளியா என்பது எனக்கு கவலை கிடையாது என்னுடைய ரோலை நான் சிறப்பாக முடித்து விட்டேன் என்றும் சரத்குமார் அவர்கள் பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்